அடுத்த ஏழாவது பாப், பாபு இஸ்திஹ்பாபி சௌமி சித்தத்தி அவ்யாமின் மின் ஷவ்வால், ஷவ்வாலில் ஆறு நோன்பு நோற்றல் மிகவும் விரும்பத்தக்கது என்ற செய்தி. 1890 அன் அபி அய்யூபின் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு, அபு அய்யூப் அன்சாரி ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான், யார் ரமலானில் நோன்பு வைத்து, சும்மா அத்பாஹு சித்தம் மின் ஷவ்வால், ஷவ்வாலில் ஆறை அதை தொடர்கிறாரோ, கானக சியாமி தஹர், காலம் முழுதும் நோன்பு நோற்ற நன்மை அவருக்கு என்ன உண்டு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீமில் 1164 இலக்கத்தில் வருது. இந்த அத்பாஹு சித்தம் மின் ஷவ்வால் என்றது நோன்பை தொடர்ந்து ஷவ்வாலில் ஆறு வைத்தல், நோன்பை தொடர்ந்து ஷவ்வாலில் ஆறு வைத்தல், அது வந்து என்ன, அந்த ஷவ்வாலில் ஆறு வந்து பிரித்து பிரித்து என்ன செய்யலாம், பிடிக்கலாம், சேர்த்தும் பிடிக்கலாம், தொடர்ந்தும் என்ன செய்யலாம், பிடிக்கலாம், தொடர்ந்து ஆறு பிடிச்சிட்டு ஏற்கனவே ஒரு பெருநாள் கொண்டாடி ஆறாம் நோன்பு பெருநாள் கொண்டாடணும் என்னது அப்படி என்ற ஒரு சிஸ்டம் என்னது இஸ்லாத்தில் இல்லை. ஆறு நோன்பு பெருநாள் என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க, அது பிழை.